2.4 சென்ட் லேண்ட் ஏரியாவில் 2400 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டப்பட்ட 4 போர்ஷன் ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். லிவிங் ஹால், கிச்சன், பெட்ரூம்ஸ்னு எல்லாத்துலேயுமே ஃபால் சீலிங். ரெண்டல் விடுற ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலும் கிச்சனில் இன்டீரியர்ஸ் பண்ணியிருக்கிறது. வீட்டோட டோர்ஸ், விண்டோஸ்னு எல்லாத்துலேயுமே வால் பேனலிங் பண்ணியிருக்கிறது. கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHK, ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHK, செகண்ட் ஃப்ளோரில் ஒரு 2BHK ஒரு ரூம்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோக்குள்ளே போய் பார்த்துருந்துக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் முதல் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. 23x44 டைமென்ஷன்ஸில் கட்டப்பட்ட இந்த வீட்டோட லேண்ட், 2.4 சென்ட், பில்டிங், 2400 ஸ்கொயர் ஃபீட். இது ஒரு வடமேற்கு கார்னர் பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்து கட்டப்பட்ட வீடு. இது ஒரு பெய்ஜ் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் கொடுத்து எலிவேஷன் டைல்ஸ் ஒட்டப்பட்டிருக்கு. மெடல் கேட் தாண்டி உள்ளே என்ட்ர ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 10x16. இந்த போர்ட்டிக்கோவில் அண்டர் கிரவுண்ட் சம்ப் 15,000 லிட்டர் கெப்பாசிட்டியாக கொடுத்து அதுக்கு லெஃப்ட் சைடு ஸ்டேர்கேஸுக்கு கீழே அவுட்டர் டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு. ஸ்டேர்கேஸில் மெயின் டோருக்கு பக்கத்தில் கீழ் போர்ஷனுக்கான சூராக் கொடுக்கப்பட்டிருக்கு. மெயின் டோர் தாண்டி உள்ள என்ட்ரானதும் லிவிங் ஹால் 10x17. இந்த லிவிங் ஹாலில் ஃபால் சீலிங், கிச்சனுக்கும் லிவிங் ஹாலுக்கும் உடன் பார்ட்டிஷன்ஸ் கொடுத்து டிவி ஸ்டாண்டு கொடுக்கப்பட்டிருக்கு. லிவிங் ஹாலோட சவுத் ஈஸ்டில் உடன் இன்டீரியர்ஸால் பார்ட்டிஷன் பண்ணி கிச்சன் ஏரியா கொடுக்கப்பட்டிருக்கு. சைஸ் 10x10. இந்த கிச்சன் ஏரியா போதுமான அளவுக்கு ஸ்பேசியஸாக கொடுத்து பேஸ் கேபினட்ஸ், கட்லரி யூனிட், டேண்டம் யூனிட்னு எல்லா வசதிகளும் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர், மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 10x16. இந்த பெட்ரூமில் ஃபால் சீலிங் கொடுத்து எல்லா விண்டோஸ் அண்ட் டோர்ஸ்லையுமே ஃப்ரேம் ஒர்க் கொடுத்துருக்கிறது பார்க்க ரொம்ப அருமையாக இருக்குது. இந்த வீட்டோட எல்லா டோர்ஸும், அதாவது பெட்ரூம் டோர்ஸ், டாய்லெட் டோர்ஸ்னு எல்லா டோர்ஸும் ஒரே டிசைனில் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச்சு டாய்லெட் 4x6.25. எல்லா டாய்லெட்ஸ்லேயும் சானிடரி ஃபிட்டிங்ஸான கிளாசட், ஹெல்த் ஃபாசட், ஸ்பவுட், ஷவர் ஹெட், ஆங்கிள் காக், வாஷ் பேஷின்னு அருமையான பிராண்டட்ல கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம், 10x11. இன்னர் ஸ்டேர் மூலிமா மேலே இருந்ததும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்ஷன் பால்கனியோடு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த பால்கனியில் ஃபால் சீலிங் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கான ஷூராக் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுக்கப்பட்டது போலவே எல்லா ரூம்ஸும் அதே சைஸில் கொடுத்து லிவிங் ஹால் மட்டும் 10x20 ஸ்பேசியஸாக கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோரில் கொடுத்த அத்தனை ஃபீச்சர்ஸ் அண்ட் இன்டீரியர்ஸும் ஃபஸ்ட் ஃப்ளோர் போர்ஷன்லேயும் கொடுக்கப்பட்டிருக்கு.
கிச்சன் 10x10. ஃபஸ்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் மாஸ்டர் பெட்ரூம் 10x16. அட்டாச்சு டாய்லெட் 4x5.5. ஃபஸ்ட் ஃப்ளோர் காம்பாக்ட் பெட்ரூம் 10x11 கொடுத்து இதில் எக்ஸ்ட்ராவாக ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுக்கப்பட்டிருக்கு. அட்டாச் டாய்லெட் 4x4.5. இன்வெஸ்டர் மூலமா செகண்ட் ஃப்ளோர் மேலே ஏறி வந்ததும் ஓபன் டெரஸ் மற்றும் 2 தனி போர்ஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. ஒரு போர்ஷன் ஒரு தனி ரூம் மற்றும் அவுட்டர் டாய்லெட் ப்ரொவிஷனோட கொடுக்கப்பட்டிருக்கு. சர்வன்ஸ் ஆர் மெயின்டெனன்ஸ் பர்பஸ்க்காக இந்த போர்ஷன் அலகேட் செய்யப்பட்டிருக்கு. இன்னொரு சிங்கிள் போர்ஷன் கிச்சன் மற்றும் பெட்ரூம் அட்டாச்சு டாய்லெட்டோட கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த கிச்சன்லையும் இன்டீரியர்ஸ் ஒர்க் சிறப்பான முறையில் பண்ணி ஃபால் சீலிங் கொடுக்கப்பட்டிருக்கு. கிரவுண்ட் ஃப்ளோர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் என்ன ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டதோ அதே ப்ரொவிஷன் இந்த போர்ஷன்லையும் கொடுத்து அட்டாச்சு டாய்லெட் ப்ரொவிஷன் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த ரெண்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராப்பர்ட்டியோட லொக்கேஷன் அண்ட் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த வீட்டை பற்றின உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.